ஓம் தத்புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டால் அது ஷாபமாகவோ அல்லது பாபமாகவோ அல்லது பெத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு குற்றமாகவோ இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேர் குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கிறோம் அதாவது பெத்தவங்க வந்து சாபம் விட்டுருவாங்களா அல்லது நம்ம தன்னுடைய வம்சாவளிக்கு ஏதாவது சாபம் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற கவலை நிறைய இருக்குது இப்ப நிறைய பேர் வந்து வயசுல சின்னவங்களா இருந்தால் கூட எதிர்காலத்தை பற்றி சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி திருமண வாழ்க்கையை பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு காட்டுறதை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனால இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த வகையில் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது குற்றமாக அல்லது பாபமா அல்லது பெற்றவர்களுக்கு துரோகமா அப்படிங்கிற அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஒருவரை வந்து பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன் உங்களுக்கு மனசார ஒருவரை வந்து பிடிச்சிருக்குது அல்லது மனசார அவரை நீங்க நேசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் உங்களுக்கு உங்களை வந்து நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒருதலை காதலாக இருக்கக்கூடாதுங்க அவரும் உங்களை வந்து அதே அளவுக்கு நேசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது பற்றும் பாசம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருவரும் காதல் திருமணம் செய்யறது வந்து தவறு கிடையாது இருந்தாலும் இருவருக்கு உண்டான ஜாதக பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது ஜாதகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கைரேகையாவது வச்சு பொருத்தம் பத்துக்கிறது நல்லது அந்த கைரேகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெயர் பொருத்தம் இருவருக்குமே பெயர் இருக்கும் இல்லையா அந்த பெயர் நாமாவளிக்கான பெயர் பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது இந்த மூன்றுமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய மத சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் வந்து பூ போட்டு அந்த பூ உத்தரவு கேட்பாங்க அதுவும் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் புஷ்ப பிரசன்னம்னு சொல்லுவாங்க அது சாதாரணமாக படித்தவங்களோ சாஸ்திரம் படித்தவங்களோ அல்லது விரதம் இருந்து பார்க்க வேண்டியது கிடையாது பொதுவாகவே யாராக இருந்தாலும் குலதெய்வத்த கோயிலுக்கு அதிகாலையில் போய் சூரிய முயி ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணிட்டு அந்த பூஜைக்கு தேவையான எல்லா விதமான பூஜை பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுத்து உங்கள் மூலமாக அந்த பூஜை அந்த அர்ச்சகர் மூலமாக பூஜை நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பூ கட்டி போடுவாங்க வெள்ளப்பூ செம்பு இரண்டுமே கட்டி போடுவாங்க ஒரு சில கோயிலில் வந்து பூ கட்ட முடியாட்டி கூட இந்த விபூதி குங்குமம் இருக்கு இல்லையா விபூதியில் ஒரு நாலஞ்சு பொட்டணும் குங்குமத்தில் வந்து ஒரு நாலஞ்சு கட்டி போடுவாங்க இரண்டுமே கட்டி குழிக்கு எடுத்து அந்த சாமிக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த படியில் வந்து குலுக்கி போட்டுட்டு யாராவது ஒரு சிறுவர் விட்டு எடுக்க சொல்லுவாங்க சின்ன குழந்தைகளாக இருக்கணும் அதாவது ஒரு எட்டு வயசு அதிகபட்சம் பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை வந்து எடுக்க சொல்லுவாங்க அந்த பொட்டணத்தை அவங்க எடுக்கும் பொழுது அல்லது அந்த புஷ்பத்தை அவங்க எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து மனசுக்குள்ள வேண்டிக்கலாம் எனக்கு வந்து இந்த இந்த திருமணத்தை வந்து இவ் அதாவது இவரை வந்து திருமணம் செய்தால் அல்லது இந்த பொண்ணை திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை நல்லா இருந்துகிட்டு இருக்குமா இந்த பொண்ணை நான் திருமணம் செய்வது நியாயமாக எங்களுக்குள்ளே பொருத்தம் இருந்துகிட்டு இருக்குதா மனசார நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத விட அந்த மனசார நீங்கள் விரும்புகிறது எத்தனை வருஷத்துக்கு அந்த விரும்ப முடியுங்கிற விஷயத்தை சாமி தானே சொல்ல முடியும் அதனால் நான் அந்த வந்து மனசார விரும்புகிறேன் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா மற்றவங்க பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கேட்கலாம் அப்படி எங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருந்துகிட்ருக்கோம் நான் இவரை திருமணம் பண்ணலாம் அப்படின்னா முத முதல் எடுக்கிற பூ வந்து வெள்ளப்பூ கொடுங்க அல்லது செம்பு உங்கள் மனசில் என்ன தோணுதோ இது நாம் சொல்கிறதுக்காக வெள்ளைப்பூவோ அல்லது சே பூ கேட்க வேண்டியதில்லை உங்கள் மனசில் வந்து அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அந்த பூன்னு நினச்சிக்கலாம் இந்த காரியம் வந்து நடக்கணும் இது சுபமாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு வெள்ள வெள்ளை கொடுங்க அல்லது சேவப்பு கொடுங்க நீங்கள் சேவப்பு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கலாம் மனசுக்குள்ள நினச்சிக்கலாம் அப்படி நினைக்கும்போது அந்த சிறுவர் வந்து பொட்டணம் எடுத்து கொடுக்கும் பொழுது அதில் நீங்கள் நினைச்ச கலர் அதாவது நினைச்சது வெள்ளையோ அல்லது நீங்கள் நினைச்சது சிவப்போ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணத்திற்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் சம்மதம் கொடுக்கலாம் திருமணம் செய்யலாம் இது ஒரு புறம் இருக்க இந்த மாதிரி திருமணம் பண்ணும் பொழுது வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து அவர் நல்லவராக தெரிகிறார் உங்களுக்கு வந்து அவர் அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணாக தெரிஞ்சிட்டு இருக்குது ஆனால் உங்களை உங்களை பெற்றவங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் அல்லது அந்த பையனை பிடிக்காமல் இருக்கும் பொழுது நாம் செய்வது பாவமாக அல்லது குற்றமாகிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா அதாவது இந்த பக்கம் பெற்றவங்களே விட முடியாது அந்த பக்கம் வந்து நம்ம வந்து மனசார விரும்பினா அவரையும் விட முடியாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்க தான் இந்த மாதிரி வந்து நம்ம கோயில்ல பூ கேட்டு உத்தரவு கேட்டு திருமணம் பண்ணலாம் ஒன்னு அதே மாதிரி இந்த பெத்தவங்க வந்து ஏதாவது சாபம் விட்டு அது பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த பெத்தவங்க சாபம் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேர் குழப்பமாவே வந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக பெத்தவங்களுடைய சாபம் பாதிக்காதுங்கிற விஷயத்தில் நீங்க உறுதியாகவே வந்துட்டு இருக்கலாம் கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திர பழமொழி சொல்லிருக்குது கிராமிய பழமொழிகளுக்கு நமக்கு சொல்லிருக்கு அந்த வகையில் வந்து அந்த பெத்தவங்களுடைய சாபம் வந்து எந்த பிள்ளைகளுக்கும் பாதிக்காது அப்படிங்கிறத மீண்டும் உங்களுக்கு உறுதிப்பட ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன் அதாவது இந்த பெத்தவங்க வந்து உங்களுடைய சின்ன வயசுலருந்து நீங்கள் பிறக்கும் பொழுதே வந்து சுபபிரசமா பிறக்கணும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா இருக்கணும் சிவப்பா இருக்கணும் அழகா இருக்கணும் ஆயுள் இருக்கணும் வேண்டுவாங்க அதை வந்து ஒரு ஆயிரம் முறை வேண்டியிருப்பாங்க நீங்க வயித்தில் அதை கருவில் இருக்கும் பொழுத அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் வந்துட்டு இருக்கணும் நல்லா உடம்பு வரணும் சரியா வளர்த்தி வரணும் நல்ல நல்ல அந்த பல்லு முளைக்கிற நேரத்தில் பல்லு முளைக்கணும் வளர வேண்டிய நேரத்தில் வளர்ந்து வரணும் அப்படின்னு ஆசை வந்துட்டு இருக்கும் அது வந்து பிரார்த்தனையா குலதெய்வத்து கோயில் மட்டுமில்லை எந்த கோயிலை பார்த்தாலும் இந்த பெற்றவங்க வந்து பிரார்த்தனை வச்சிக்குவாங்க எதுக்கு நாம அழகா இருக்கணும் நாம நல்லா வரணும் நாம பெரிய ஆளாக வரணுங்கிற பண்ணுறத விட தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் ஆயில் தீர்க்கமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்குவாங்க அப்படி வந்து வேண்டக்கூடிய அந்த அந்த வேண்டுதல் அப்போ வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வித்தைகள் கற்றுக்கிறதுக்காக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கராத்தே சம்மந்தப்பட்டது அல்லது வேறு வகையான ஃபுட்பால் வாலிபால் சம்மந்தப்பட்டது அல்லது வேறு வகையான அந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது அல்லது வேறு வகையான வித்தைகள் வந்து கற்றுக் கொடுக்குறது பிள்ளைகளுக்கு வந்து சாதாரண ட்ராங்கி இருந்தாலும் சரி இப்போ வந்து நடனத்துக்கு அனுப்புறது நாட்டியப் பள்ளிக்கு அனுப்புறது சங்கீத சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க நிறைய வேண்டிக்குவாங்க சங்கீதம் கற்றுக்கோணும் அப்படின்னு வேண்டிக்கிறத விட இந்த சங்கீதத்தில் என்னோட குழந்த தான் முதல்ல முதல்ல வரணும் அதாவது என்ன என்னோட குழந்தை தான் முதன்மையாக வரணும் பெருமையாக வரணும்னு வேண்டிக்குவாங்க வரைக்கும் எத்தனையோ சங்கீதம் கற்றுக்கிட்டு இருந்தால்கூட எத்தனையோ பேர் சங்கீதத்தில் வந்து வாழ்ந்து காமிச்சிருந்தால்கூட என்னோட குழந்தை சங்கீதத்தில் போய்ட்டு ஜெயிச்சு காமிச்சு மிகப்பெரிய பிரபலியமாக வந்து காட்டணும் வளர்ந்து காட்டணுங்கிற ஒரு ஆசை இந்த பெற்றவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு நிறைய வேண்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் படிப்புக்கு நிறைய வேண்டுவாங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு வேண்டுவாங்க அதுக்கப்புறம் திருமணம் வந்து அப்படி நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும் அப்படி மாதிரி வேண்டுவாங்க இத்தனை வேண்டுதல் அதாவது நீங்கள் கருவில் பொழுது உங்களுடைய உருவத்தை பார்க்காம இவ்வளவு பருவத்துக்கு வேண்டுதல் வச்சுக்கிற அவங்க கடைசியில் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பெண்ணவோ பிடிக்காத ஒரு பையனவோ திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு சாபம் விட்டாலும் அது சாபமா இருக்காது கோபத்தில் வரக்கூடிய ஒரு ஆதங்கத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்குமே அது அதை எக்கார்த்து கொண்டும் பெத்தவங்க விடக்கூடிய அந்த சாபம் உங்களுக்கு வந்து சாபமாக பாதிக்காது பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்தும் ஏன் அவங்க கோவ அந்த ஷாபம் படுறாங்க அப்படின்னா அந்த கோபம் தான் தன்னுடைய பொண்ணுக்கு வந்து இன்னும் அதிக நல்ல நல்ல இடத்துல நல்ல வரன் பார்த்துருக்கலாம் இன்னும் இந்த இதை விட நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கும் அல்லது இதை விட நல்ல வரன் அமைஞ்சிருக்கும் அல்லது இதை விட பெரிய இடமா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அல்லது வந்து பெண்ணை பெண்ணை பார்த்தவங்க நினைப்பாங்க அந்த பையனை பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க இந்த என்னுடைய பையனுக்கு வந்து எங்களுடைய வசதிக்கு வந்து இந்த பொண்ணு வந்து சாதாரண பொண்ணாக இருந்துகிட்டு இருக்குது இதை விட பெரிய இடத்துல நல்ல வந்து அதாவதுன்னு சொல்கிற நகை நட்டோட வரதட்சணையோடு திருமணம் பண்ணிருக்கலாம் நம்ம பையன் வந்து வாழ்நாள் முழுவதும் மாமனார் வீட்டில் குழந்தையே வாழ வேண்டிய இந்த இந்த மாதிரி பொண்ணை திருமணம் திருமணம் அப்புறம் வாழ்நாள் முழுவதும் பையன் வந்து கஷ்டப்படுவானே நம்ம இதுவரைக்கும் படிக்க வச்சது அறிவு கொடுத்தது வித்தைகளை கொடுத்தது எல்லாமே வந்து கஷ்டப்படுறதுக்காக அடுத்த பெண்ணுக்கு கஷ்டப்படுறதுக்காக போயிருது அப்படின்னா ஆதங்கத்தில் அந்த கோபத்தில் ஒரு சில வார்த்தைகள் விடும் பொழுது அந்த கோபம் உங்களுக்கு ஷாபமாக இருக்காது நிச்சயமாக சொல்கிறாங்க பெற்றவங்களுடைய கோபம் பிள்ளைகளுக்கு ஷாபமாக வராது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டுருக்கலாம் அந்தளவுக்கு அதனால் இந்த காதல் திருமணம் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்சு ஜாதக பொருத்தமும் இருந்து குழந்தை உத்தரவு இருந்தது அப்படின்னா தாராளமாகவே திருமணம் பண்ணலாம் பெற்றவங்களை வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து அவங்களுடைய மனசை மாற்ற வைக்க முடியும் அல்லது பெற்றவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அல்லது உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மெதுவாக இலகுவாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி புரிய வைக்க முடியும் அப்படி புரிய வைக்கும்பொழுது பெற்றவங்க வந்து மனசார வந்து இல்லை அப்படின்னு கிடையாதுங்க மனசார வந்து அவங்க மனசை மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாகவே ஏற்படும் அந்த வகையில் பெற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை பொறுத்து அது நீங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய வரனை பொறுத்து நீங்கள் விரும்புகிற பொண்ணை பொறுத்து நீங்கள் எடுத்து அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து உங்கள் பெற்றவங்களுக்கு பெருமையாகவோ அல்லது பொறுமையாகவோ எடுத்து சொல்ல முடியும் அந்தளவுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இப்போ பெற்றவங்களுக்கு வந்து விருப்பப்ப விருப்பம் இல்லை அப்படிங்கறக்காக இந்த பொண்ணவோ இந்த பையனவோ நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பாவம் தானே பெற்றவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது இந்த பக்கம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மனசார பழகின அந்த பொண்ணுக்கு நீங்கள் அந்த பக்கம் துரோகம் செய்ய வேண்டியது வரும் புரிஞ்சுங்களா அப்போது துரோகம் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒன்று இந்த பக்கம் துரோகம் இருக்கும் அல்லது அந்த பக்கம் ஒன்று பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி எண்ணம் இருக்கும் அல்லது நம்ம நம்ம வந்து மனசார விரும்பின பையனோ அல்லது பொண்ணுக்கோ துரோகம் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் இரண்டு பேருக்குமே துரோகம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சமயோசிதமாக பேசி புத்திசாலித்தனமாக நீங்கள் பொறுமையோடு கையாண்டு அந்த பெத்தவங்ககிட்ட சம்மதம் வாங்குறது தான் பொறுப்பானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்துகிட்ருக்கும் அதற்காக காதல் திருமணம் பண்ணுற யாராக இருந்தாலும் காதல் பண்ண வரைக்கும் அதாவது பழக வரைக்கும் பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பெற்றவங்க சம்மதம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒதுக்கிறது வந்து நிச்சயமாக அதுதான் சாபமாக இருக்கும் அப்படிங்கிறது பெண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிறது வந்து நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் மாங்கல்ய சம்மந்தப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய பாவம் வந்தது அப்படின்னா உண்மையாலுமே உங்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதாவது உங்கள் கிட்ட வந்து பணத்துக்காகவோ அல்லது உங்களுடைய வசதிக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ உங்களுடைய அளவுக்காகவோ அவங்க அவங்க பழகியிருந்தால் அந்த பழக்கம் வந்து பாதிக்காது ஆனால் உண்மையாலுமே ஒரு விஷயத்தை வந்து உங்களை நம்பி உங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதாவது அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை தன்னுடைய ஒரு ஆதாரமாக உங்கள் கிட்ட குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணை வந்து ஏமாற்றும் பொழுது இந்த இந்த எந்த சக்தியும் உங்களை மன்னிக்காது உங்க ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் உச்சமாக இருந்தால் கூட நீங்கள் பிச்சைக்காரனாக வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதியோடும் அனுபவத்தோடும் அதே சமயத்தில் ஆன்மீகத்தோடும் எடுத்து உறுதியான மனமும் தேவையான பணமும் இருந்தது அப்படின்னா தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறுபடி எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.